டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்று இனி இந்த காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு புகழ் கொண்டவர்கள் பெருமைக்குரியவர்கள் தங்களுடைய மானம் போனபின் வாழ விளையார்கள் விளைய மாட்டார்கள் இறத்திலேயே மேலாக கருதுவார்கள் என்பதற்கு இராமாயணத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லுகின்றேன். இராமாயணத்தில் இருந்து ராவணன் மிக கெட்டவன் நான் சொல்லுவது மற்றவருடைய மாற்றான் மனைவியை திருடி கொண்டு போகின்ற அளவுக்கு கெட்ட குணம் வாய்ந்தவன். ஆனாலும் அவன் ஒரு மிக பெரும் புகழ் கொண்டவன். இந்த இந்திரருக்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் இமயமலி எடுத்தவன் கைலியங்கிரியை பெயர்த்தவன் வாரணம் புரதமார்வன் வரையினி எடுத்த தோழன் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தன் அவன் தாரணி மௌரியோத்தன் சங்கரன் கொடுத்த வாழன் என்று கம்பன் அடுக்கி கொண்டே போவான் ராவணன் போல. அப்படியானவரில் ஒரு கெட்ட குணம் இருந்தது. என்ன குணம்? ஒரு குணம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போல பெண்மோகம், தவறான பெண்மோகம். அதிலே ராமனுடைய மனைவியை திருடி போட்டான். இப்போது ராமன் படையெடுத்து வந்து வாதரச்சேரியோட சுக்ரீவன் அனுமன் போன்றவர்களுடன் எல்லாம் படையெடுத்து வந்து இப்போ சண்டைக்கு வந்து நிற்கிறான். சண்டைக்கு வந்து முதல் நாள் போர்வே இப்போ ராவணன் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்கிற அளவுக்கு ராமனுடைய அம்பினாலே கொஞ்சம் சிதைக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றான். அதனாலே ராமனுடைய வீரம் அவனுக்கு தெரிகிறது. திருப்பி அடுத்த நாள் பேருந்து கும்பகரன் அனுப்புகிறான். கும்பகரன் போய் மாண்டு போகிறார். இந்திரஜித்தன் பெரும் வீரன், வில்லாளர்கள் எல்லாம் விரல்களை முன்னிற்கும் வீரன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரஜித்தன் ராவணனுடைய மகன் பெரிய வீரன். அவன் போய் கலக்கி விட்டு வந்தும் திரும்பி அவர்கள் மீண்டு விட்டார்கள். இப்போது இந்திரஜித்தனும் மற்ற வீரர் செல்லன் சேர்ந்து ராவணனுக்கு புத்தியில் உள்ளார்கள். தந்தி, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் நிறைய ஆலோசனைகளை சொல்லுகின்றோம். இந்த போரிலே ராமனை வெல்லுவது மிக மிக கஷ்டமானது. எனக்கு தெரிந்த அம்பு ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு பார்த்தேன். ஒன்றும் தச்செய்யவில்லை. பிரம்மாஸ்திரத்தை கூட அவர்கள் வென்று விட்டார்கள். ஏனைய படைவீரர்களும் அதையே சொல்லுகிறார்கள், அவரை வெல்ல முடியாது. ஆகவே சீதையை விட்டுவிடுங்கள், விட்டுவிட்டு வாழுங்கள், நிறைவாக வாழலாம். நீங்கள் வேதங்களை அறிந்த நீங்கள், தர்மம் தெரிந்த நீங்கள், மாற்றான் மனைவியை தில்லுவது பாவம் என்று உணர்ந்த நீங்கள், இப்போது செய்த வேலையினாலே இவ்வளவு துன்பம் வந்துவிட்டது, இவ்வளவு இழந்து விட்டோம், இனியாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ராவணன் யோசிக்கிறான். ஒரு கணம் யோசித்து விட்டு சொல்லுகின்றான், டேய், நான் எப்படி வாழ்ந்துட்டேன், எப்படி போலோட வாழ்ந்துட்டேன், என்னை யாரும் வெல்ல முடியாது என்ற திமிரோடே வாழ்ந்து கொண்டேன். இந்த எட்டு திக்கிகளுக்கும் போய் எட்டு திக்கு யானைகளை வடக்கி அந்த யானைகளுடைய கொம்புகளை முறித்து என்னுடைய மார்பிலை அணிந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு வீரன் தான். இப்போது ராமனுக்கு பயந்து, ராமன் சண்டை வந்த பிறகு ராமனுக்கு பயந்து சீதையை விட்டு விட்டா உலகம் நாளைக்கு என்னை பழுதூற்றாதா, தோற்கப் போகிறேன் என்று பயந்தவுடன் தன்னுடைய செயலை மாறுபட்டு சீதையை கொண்டு அவளை விட்டுவிட்டு சரணடைந்தாள் என்று பழுதூற்றாதா, மனம் போவாதா, கேட்டுவிட்டு சொல்லுகின்ற அவன் சொல்லுகின்ற பாடல் அற்புதமான கம்பனுடைய பாடல். வென்றிலன் என்ற போதும் வேதமுள் அளவஞ்சானும் நின்றிலன் அன்றோ. எப்படி சொல்கிறான் பாருங்க, நீங்கள் சொல்கிறதின்படி தான் சிறுவில் தோற்று போகலாம், இறந்து போகலாம். அப்படி இறந்து போனாலும் என்னுடைய புகழ் நிற்கும். வென்றிலன் நின்ற போதும் வேதமுள்ள அளவும் ஞானும் நின்றிலன் அன்றோ. நான் வெல்லாது போனாலும் இந்த வேத கால வேதம் நிற்கும். ராமன் பெயர் நிற்கின்றனையும் வேதம் நிற்கும். வேதம் நிற்கிற காலம் வரையும் என்னுடைய பெயரும் ராமனை எதிர்த்தார் என்ற என்னுடைய பெயரும் நிற்கும். ஆகவே என்னுடைய பெயர் நிற்கும்டா. இன்றுளார் நாளை மாழ்வர் புகழுக்கு உறுதி உண்டு. அந்த ராமனுடைய பெயர் நிற்குமாக இருந்தாலும் அவன் மற்றவில்லார் உணர்ந்துபட்டாலும் இன்றுள்ளவர்கள் நாளைக்கு நான் இப்படியே விட்டால் கூட கொஞ்ச நாள் இறந்து போறத்தான் போகிறேன். இறந்த பிறகு என்னுடைய பெயர் நிற்காமல் போய்விடும். ஆனால் இதிலே யுத்தத்திலே சென்று ராமனை எதிர்த்து போரிட்டு மாண்டான் ராவணன் என்று அந்த புகழ் எனக்கு நிற்கும். ஆகவே நீங்கள் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. வென்றிலன் நின்ற போதும் வேதமுள்ள அளவும் ஞானம் நின்றிலன் என்றோ. மற்ற அவ் ராமன் பெயர் நிற்குமாகின் பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ. இறத்தல் விட்டுட்டு இறத்தல் இல்லாமல் இருக்கலாமா? புதுமைத்தன்றோ, இது புதுமை இல்லை. இன்றுள்ளார் நாளை மாழ்வர், இன்று இருக்கிறவர்கள் நாளை இறந்து விடுவார்கள். புகழுக்கு உறுதி உண்டோ? ஆனால் புகழ் மாளாமல் நிற்கக்கூடியது. அந்த புகழுக்கு களங்கம் ஏற்படும்படியாக எதுவும் செய்யக்கூடாது. ஆகவே நான் வென்றிலன் நின்ற போதும் சீதையை விடமாட்டேன். புகழின் உச்சிக்கு போனவர்கள் ஒரு நாளும் அந்த புகழ் மைநீர்பின் வாழா கவரிமான் என்னார் உயிர் நீர்ப்பெண் மானம் பெறது என்று சொல்லுகிறான் வள்ளுவன். இந்த கவரிமான் என்ற ஒரு மான் இருக்கிறது, அதிலே அதன் முடியிலே ஒரு முடியை புடுங்கி எடுத்து விட்டால் அது வந்து உயிர் வாழதான் செத்து போயிருமோ. அதுபோல ராவணன் தன்னுடைய மானம் போகின்றது என்று வந்தபோது உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அந்த கூற்றின்படி
ராவணன் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் ஒரு மானஸ்தன் வீரன் அந்த அளவிலே அவனுடைய புகழ் இன்றைக்கு நிற்கிறது என்பதை கூறி, அதை நாங்களும் மானத்தோடு வாழ்ந்தால் புகழ் நிற்கும் என்பதையும் கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.